வாசகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று கவிதை இரவு 15 நிகழ்வில் உங்களோட கவிதைகளை பகிர்ந்து கொள்வது நான் யோகநந்தினி. இன்றைக்கி வந்து தமிழ் நவீன கவிஞர்களில் முக்கியமான கவிஞரான யாழன் ஆதி அவர்களோட கவிதைகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இவரோட கவிதைகள் வந்து ஆங்கிலம் மலையாளம் மொழிகளையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இவர் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட. சாம்பல்ங்கிற குறும்படமும் இவர் இயக்கியுள்ளார். மேலும் இவர் தலித்து முரசு இதழில் வந்து முதல் பக்கத்த கவிதைகளை வந்து தொடர்ந்து எழுதி வருகிறார். இவரோட கவிதைகள் வந்து நான் வாசிக்கும் போது மிகுந்த ஒரு வழிகளாகட்டும், ஒரு சமுதாயத்தில் வந்து நடக்க அவலங்களை வந்து அப்படியே நேரடியாக சுற்றி காமிக்கிற மாதிரி இருந்தது. நம்மளை நாமே வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது. நேருக்கு நேராக வந்து நீங்கள் பண்ணுறது சரிதானா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து நமக்கு நாமே கொள்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப வலிமிகுந்த கவிதைகள்னு சொல்ல, வலியை விட சமுதாயத்தில் வந்து நேராக நம்ம வந்து பார்த்து கேட்க முடியாததை வந்து இவர் கவிதைகளினூடே வந்து கேட்டிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். முதல் கவிதை இது வந்து நம்ம அன்றாடம் வந்து வாழ்வில் சந்திக்கிற ஒன்று தான். நம்ம அன்றாடம் வந்து இது எத்தனையோ பேர்த்த இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம், பார்த்துட்டு ஆனால் வந்து அதை யாருமே கண்டுக்காமல் போயிருப்பாங்க. ஒரு சிலர் அதுக்கான உதவிகள் செய்து தான் வருகிறாங்க. ஆனால் நம்ம பலர் வந்து இது பலர் இந்த மாதிரி சந்தித்தாலும் வந்து அவங்கள வந்து நம்ம கண்டுக்கிறதே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். முதல் கவிதை ஒற்றை கண்ணீர் துளி. ஒற்றை கண்ணீர் துளியென இரவின் மீதொரு துயரம், உயர்ந்த கம்பங்களில் தெரிக்கின்றது வெளிச்சம். ஒற்றை கண்ணீர் துளியென இரவின் மீதொரு துயரம், உயர்ந்த கம்பங்களில் தெரிக்கின்றது வெளிச்சம். தார்சாலையின் நீண்ட தனிமையில் கொதிக்கிறது துயில், இருளடைந்த வயிற்றுக்குள் நிரம்பியிருக்கின்றன கைகள். தார்சாலையின் நீண்ட தனிமையில் கொதிக்கிறது துயில், இருளடைந்த வயிற்றுக்குள் நிரம்பியிருக்கின்றன கைகள். நூலறிந்த பகல் பட்டம் சிக்கிய இரவின் துன்பவனத்தில் எழும்புகிறது பாடக்கனவு. நூலறிந்த பகல் பட்டம் சிக்கிய இரவின் துன்பவனத்தில் எழும்புகிறது பாடக்கனவு. கால் மடக்கி உடல் குறுக்கி தலை தொங்கி காலத்தின் கைகளில் பதுங்குகிறது உழைப்புத்தளிர். கால் மடக்கி உடல் குறுக்கி தலை தொங்கி காலத்தின் கைகளில் பதுங்குகிறது உழைப்புத்தளிர். இரக்கமற்ற சுரண்டலின் குன்றாத வெப்பத்தில் கணறுகிறது துரத்தப்பட்ட சுவாச காற்று. இரக்கமற்ற சுரண்டலின் குன்றாத வெப்பத்தில் கணறுகிறது துரத்தப்பட்ட சுவாச காற்று. உழைத்து பசித்த அயர்வில் தழும்பி நிற்கிறது சாத்திய இமைகளோடு உயிரெழுத்து. உழைத்து பசித்த அயர்வில் தழும்பி நிற்கிறது சாத்திய இமைகளோடு உயிரெழுத்து. வெட்கமே இல்லாமல் இழுத்து போர்த்தி கொண்டு மல்லாந்து தூங்குகிறது தேசம். வெட்கமே இல்லாமல் இழுத்து போர்த்தி கொண்டு மல்லாந்து தூங்குகிறது தேசம். கடைசியாக வந்து அந்த வரிகளில் கேட்கிற கேள்வி வந்து உண்மைதான். எத்தனையோ பேர் வந்து படிக்க இல்லாமல், ஒருவேளை உணவிற்கே வந்து வழி இல்லாமல், உழைப்புகள் மட்டுமே கொடுத்து அதற்கான தகுந்த ஊதியமோ அதற்கான இருப்பிடமோ இல்லாமல் வந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர். அவங்கள பார்த்துட்டு இல்லை கண்டும் காணாத மாதிரி வாழ்கிறவங்க தான் வந்து இன்றைய மக்கள். நான் நல்லா இருந்தால் போதுங்கிற எண்ணங்களே வந்து சமுதாயத்தில் கோலோன்றி நிற்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த கடைசி வரிகள் வந்து ஒவ்வொருவரும் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளும் கேள்வின்னு தோணுச்சு. வெட்கமே இல்லாமல் இழுத்து போர்த்தி கொண்டு மல்லாந்து தூங்குகிறது தேசம். இது உண்மை ரொம்ப வந்து எல்லா நமக்கு நாமே பார்த்து கேட்குற ஒரு நெருடலான கேள்வி. நம்ம எத்தனையோ மக்கள் வந்து நிறைய பேருக்கு படிக்கணுங்கிற கனவு இருக்கும். ஒருவேளை உணவுங்கிறதே வந்து மக்களுக்கு கனவுகளாக இருக்கும். அத்தனை கனவுகளுக்கும் பூட்டு போட்ட ஒரு கனவுகளாக தான் அவங்களுக்கு இன்றைய வரைக்கும் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்த கவிதை வந்து நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதுவும் வந்துட்டு பலரோட கேள்விகள் தான் நான் சொல்லுவேன். கேள்விகளை விட அவரோட வாழ்க்கையை வழி மிகுந்ததாக கூட நான் இந்த கவிதையை சொல்லுவேன். மிச்சம் அப்படிங்கிற ஒரு கவிதை. என் சொற்களில் தேடாதீர்கள் போதை தரும் எதையும், என் சொற்களில் தேடாதீர்கள் போதை தரும் எதையும். பாதி எரிந்த எழும்பின் சாம்பலும் செத்து தொலைத்த முன்னோராவியும் அலையும் அவற்றில். பாதி எரிந்த எலும்பின் சாம்பலும் செத்து தொலைத்த முன்னோராவியும் அலையும் அவற்றில். விரல்களின் இரத்த கசிவு வரிகளில் அடிக்கும் கவிச்சியில் தெரியும். விரல்களின் இரத்த கசிவு வரிகளில் அடிக்கும் இரத்த கவிச்சியில் தெரியும். ஒரு நாளும் பூவின் மனம் வீசாத என் வீட்டின் சேற்றுச் சகதியும், உழைத்து களைத்து குடித்து வந்த முனிரத்தினம் சித்தப்பாவின் வசவுகளும்,
வாய்த்திருக்கும் என் சொற்கூட்டங்களுக்கு. ஒரு நாளும் பூவின் மனம் வீசாத என் வீட்டின் சேற்றுச் சகதியும் உழைத்து களைத்து குடித்து வந்த முனிரத்தினம் சித்தப்பாவின் வசவுகளும் வாய்த்திருக்கும் என் சொற்கூட்டங்களுக்கு. பேரோளங்கள் கரைந்த எம் இசையோவியங்கள் தேடி கிடைக்காதவையே. பேரோளங்கள் கரைந்த எம் இசையோவியங்கள் தேடி கிடைக்காதவையே. கொடு நெருப்பில் தூர்ந்து போனது எங்கள் விளக்கினொளி. எம் முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாணிப்பாலை தான் கக்கிக் கொண்டிருக்கிறேன் கவிதை என. எம் முன்னோர்களுக்கு குடிக்க கொடுக்கப்பட்ட சாணிப்பாலை தான் கக்கிக் கொண்டிருக்கிறேன் கவிதை என. உண்மையாலுமே கவிதைங்கிற விஷயங்கள் அவரோட கவிதையை பற்றியே சொல்ல வராரு. ஆனால் கவிதையை வந்து ஒரு சிலர் ரசிக்கிறதுக்காக படிப்பாங்க. ஆனால் இவர் வந்து கவிதையில் ஒரு ரசனையை தாண்டி அவரோட ஒரு வாழ்வியலின் உண்மையை நான் எழுதியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து வந்தும் அவரும் நிராகரிக்கப்பட்டு பின்ன ஒரு நிலையை அடையும் போது அந்த வழிகள் வந்துட்டு என்றைக்குமே நிராகரிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் அந்த வழி இருந்துட்டு தான் இருக்கும். அதுவும் தன் கண் முன்னாலே நடந்த ஒரு வழிகளை வந்துட்டு வரிகளில் வந்து கொண்டு வந்திருக்கிறது வந்து ரொம்ப சிறப்புன்னு நான் சொல்லுவேன். அடுத்த கவிதை வந்து இப்போது கரண்ட் சுச்சுவேஷன், அதாவது இப்போது நம்ம நாட்டில் வந்து என்ன நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஒரு பக்தியும் அரசியலும் கலந்த பேரில் வந்து நம்ம நாட்டில் வந்து என்ன ஒரு கொடுமை நடந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகான வரிகளில் வந்து சொல்லியிருக்காரு. இறுகிய பாறை, இறுகிய பாறையினூடே இறங்கி பிழக்கும் வேரென பரவுகிறது கோபம். இறுகிய பாறையினூடே இறங்கி பிழக்கும் வேரென பரவுகிறது கோபம். அறிவின் நீள் சமவெளி எங்கும் அடைக்கப்பட்ட ஊற்றுக்கண்களில் கசிகின்றது இருள். அறிவின் நீள் சமவெளி எங்கும் அடைக்கப்பட்ட ஊற்றுக்கண்களில் கசிகின்றது இருள். மடைமை சுமைகளை ஏற்றி ஏற்றி நீள்கிறது மூட நம்பிக்கையின் கம்பி. மடைமை சுமைகளை ஏற்றி ஏற்றி நீள்கிறது மூட நம்பிக்கையின் கம்பி. மதத்தின் போதை கண்களை மறைக்க அரங்கேறுகின்றன பிரார்த்தனை பயங்கரங்கள். மதத்தின் போதை கண்களை மறைக்க அரங்கேறுகின்றன பிரார்த்தனை பயங்கரங்கள். ஒளியை உறிஞ்சி கருத்த இரவு மங்களாய் கிடக்கின்றது மூட மனிதங்கள். ஒளியை உறிஞ்சி கரித்த இரவு மரங்களாய் கிடக்கின்றன மூட மனிதங்கள். பகுத்தறிவின் பாதைகளை தூர்க்கும் பக்தி மாயைகளை விரட்டி துரத்த தேவை அம்பேத்கரின் ஒரு துளி மையோ பெரியாரின் கைத்தடி நுனியோ. பகுத்தறிவின் பாதைகளை தூர்க்கும் பக்தி மாயைகளை விரட்டி துரத்த தேவை அம்பேத்கரின் ஒரு துளி மையோ பெரியாரின் கைத்தடி நுனியோ. நான் சொன்ன மாதிரி இந்த இது வந்து கடைசி இரண்டு வரிகள் தான். பகுத்தறிவு பாதைகள் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பகுத்தறிவை வந்து பல பேர் எடுத்துக்கிற நிலைமையில் இருந்தாலும் பாதி மக்களுக்கு வந்துட்டு இந்த பக்தி மாயைங்கிறது வந்து அவங்களோட கண்களை வந்து இன்னும் மறைச்சிட்டு தான் இருக்குது. உண்மையாலுமே அனைவரிடத்திலும் பகுத்தறிவு வேணும்னா அதுக்கு வந்து பெரியாரும் அம்பேத்கரும் மக்களிடையே சென்றடைந்தால் மட்டுமே பகுத்தறிவு வந்து எல்லாருக்கும் வரும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கவிதை வந்து ஒரு ஆதிக்கத்திற்கும் ஆதிக்கத்தை சார்ந்த ஒரு கவிதை. ஆதிக்கத்திற்கும் எதிர்ப்புக்கும் இரண்டு வேறு பண்பாடுகள் இருக்கும். ஆனால் வந்து ஆதிக்கம் வந்து என்றைக்குமே வந்து அடிமைத்தனத்தை மட்டும்தான் பேசும். இந்த அடிமைத்தனத்தை வந்து எப்படி அதோட எதிர்பண்பாடை வந்து எதிர்ப்பை வந்து பண்பாடாக்கி விளக்குறாரு அப்படிங்கிறத இந்த கவிதையில் சொல்லியிருக்காரு. இந்த கவிதையோட பெயர் வந்து பிரதிகளின் அரசியல். பிரதிகள்லாம் தெரியும், ஜெராக்ஸ் காப்பீஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பிரதிகளோட ஜெராக்ஸ் காப்பீஸில் விட எங்களோட பிரதிகள் எங்களோட வழி வந்தவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது, அடிமைத்தனத்திலிருந்து உங்களை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வரிகளை கூறியிருக்காரு. பிரதிகளின் அரசியல். பிரதிகளை பற்றி உனக்கென்ன தெரியும்? அதன் வாசனைகளில் நஞ்சை பரப்புவதை தவிர லிபிகளை உன்னால் சவுக்காக்க முடியுமெனில் உன் பிரதி வீண். கண்ணீராலும் காயங்களாலுமான என் பிரதிகள் ஒருபோதும் உன்னை இரவாதன. உன்னுடையதை ஒத்த ஒரு சாயலும் என் பிரதிகளுக்கு வாய்த்திடாத நாளே எனக்கு எப்போதும் வேண்டும். யோனிகளையும் முளைகளையும் எடுத்து துப்பும் உன் பிரதிமைகளை விடுத்து நான் நடக்கிறேன் வெகு தொலைவில். ஆனால் அவற்றின் வீரிய எழும்புதலில் உடைந்து வெளியாகும் என் பிரதிகள் உனக்கான உன் கருத்துரிமைகளை வாய்க்கிழிக்கின்றன உன் பிரதிகள். பசையடங்கா வயிற்றுக்கும் பாடாய்ப்படும் வாழ்வுக்குமாய் முணங்குகின்றன என்னுடையவை. அழுகியின் வீரலையோ மழையின் சாரலையோ இரத்தத்தின் கரைகளையோ ஒருபோதும் விடாதவை என் பிரதிகள். உன் போலல வெறும் வெற்றுத்தாள்கள்.
பிரதிகளை பற்றி உனக்கென்ன தெரியும்? அதன் வாசனைகளில் நஞ்சை பரப்புவதை தவிர லிபிகளை உன்னால் சவுக்காக்க முடியும் எனில் உன் பிரதி வீண். கண்ணீராலும் காயங்களாலும் ஆன என் பிரதிகள் ஒருபோதும் உன்னை இரவாதன. உன்னுடையதை ஒத்த ஒரு சாயலும் என் பிரதிகளுக்கு வாய்த்திடாத நாளே எனக்கு எப்போதும் வேண்டும். யோனிகளையும் முளைகளையும் எடுத்து துப்பும் உன் பிரதமைகளை விடுத்து நான் நடக்கிறேன் வெகு தொலைவில். ஆனால் அவற்றின் வீரிய எழும்புதலில் உடைந்து வெளியாகும் என் பிரதிகள் உனக்கான உன் கருத்துரிமைகளை வாய்க்கிழிக்கின்றன. உன் பிரதிகள் பசியடங்கா வயிற்றுக்கும் பாடாய்ப்படும் வாழ்வுக்குமாய் முணங்குகின்றன என்னுடையவை. அழுகையின் வீரலையோ மழையின் சாரலையோ இரத்தத்தின் கரைகளையோ ஒருபோதும் விடாதவை என் பிரதிகள். உன்போல் அல்ல வெறும் வெற்றுத்தாள்கள். எங்களால் முடியும் எல்லாவற்றையும் விட நீ தாங்குவது எமக்கு முக்கியம். எங்கள் தாக்குதலது வலிமையின் ஆதாரம் காலம் தந்தது. எங்களால் முடியும் எல்லாவற்றையும் விட நீ தாங்குவது எமக்கு முக்கியம். எங்கள் தாக்குதல் வலிமையின் ஆதாரம் காலம் தந்தது. கால்களின் உதைகளை விட கண்களின் கொடூரம் சொருகிய உன் அடையாள பதிவுகள் எங்கள் காலத்தின் எல்லா பக்கங்களிலும் கால்களின் உதைகளை விட கண்களின் கொடூரம் சொடுக்கிய உன் அடையாள பதிவுகள் எங்கள் காலத்தின் எல்லா பக்கங்களிலும். எனினும் இன்னும் சொல்கிறோம், வசிப்பிடத்தின் போதாமை குறித்தோ நீங்கள் பிடுங்கிய எங்கள் சோற்றின் உப்பு குறித்தோ கவலை ஏதும் இல்லை. ஆதாரங்களின் சூழலில் வரலாறுகளாக வடிக்கப்பட்ட எம் வாழ்வின் மீது கரைத்து ஊற்றப்பட்ட கரைகளை துடைப்பதன்றி நக்குவது வேறொன்றும் இல்லை. சிதைவுற்ற என் பிராயத்திலிருந்து புறப்படுகின்றேன் நான். ஏதுமற்ற என் இருப்புகளின் மீதெல்லாம் கேள்விகளை எழுப்பலாம் நீங்கள். ஆதி முதலே இப்படித்தான் மரபாய் மௌனத்தை கடைபிடித்து வந்தோம். சிதைவுற்ற என் பிராயத்திலிருந்து புறப்படுகிறேன் நான். ஏதுமற்ற என் இருப்புகளின் மீதெல்லாம் கேள்விகளை எழுப்பலாம் நீங்கள். ஆதி முதலே இப்படித்தான் மரபாய் மௌனத்தை கடைபிடித்து வந்தோம். உங்களின் கேள்விகளே பெரும் புயலாய் சுழற்றியடித்து புழுதி படிந்த சேரியின் மீது மிக பாந்தமாய் அமர்ந்து கொள்கின்றன. புரியப்படாத உங்கள் கடவுளர்களைப் போல உங்கள் கேள்விகளே பெரும் புயலாய் சுழற்றியடித்து புழுதி படிந்த சேரியின் மீது மிக பாந்தமாய் அமர்ந்து கொள்கின்றன. புரியப்படாத உங்கள் கடவுளர்களைப் போல ஒரு ரொம்ப பெரிய கவிதை தான். ஆனால் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அரசியலை சொல்கிற கவிதைன்னு கூட நான் சொல்லுவேன். என்னதான் வந்து நாங்கள் வந்து அடிமைப்பட்டுட்டே வந்தாலும் எங்களோட பிரதிகள் எங்களுக்கு பின்னாடி வர்ற எங்களோட மக்கள் வந்துட்டு உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. உங்களோட பண்பாட்டை, அதாவது நீங்கள் சொல்லி வர்ற அடிமைத்தனம் பண்பாட்டை சீர்குலைத்து அனைவருக்கும் சமமானது உருவாக்குவாங்க அப்படின்னு அடித்து கூறுறாருன்னு கூட நான் சொல்லுவேன் இந்த கவிதை வரிகளில். அடுத்தது ஒரு கவிதை வந்து இன்றைய தமிழக அரசியல் சூழல், ஒரு தமிழகத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து மோசமான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப அருமையாக கூறியிருக்கார் கவிஞர் யாழநாதி. இறை தேடி தரைக்கிளறும் கோழியைப் போல் கவிழ்ந்து கிடக்கிறது தலை. வறண்ட நிலத்தின் வெடிப்புகளென பயனற்றதாய் போய்விட்டது மனிதர்களின் மானமும் சுயமரியாதையும். மௌனத்தின் கரைகள் மேல் நின்று மக்கள் பார்க்கின்றனர் கூத்துக்களை. அவமானம் குறித்தோ அடிமைத்தனம் குறித்தோ கவலைகள் ஏதுமற்றவர்கள் மதிநலம் மிக்க மந்திரிகள். வறண்ட நிலத்தின் வெடிப்புகள் என பயனற்றதாய் போய்விட்டது மனிதர்களின் மானமும் சுயமரியாதையும். மௌனத்தின் கரைகள் மேல் நின்று மக்கள் பார்க்கின்றனர் கூத்துக்களை. அவமானம் குறித்தோ அடிமைத்தனம் குறித்தோ கவலைகள் ஏதுமற்றவர்கள் மதிநலம் மிக்க மந்திரிகள். முன்னாள் முதல்வரெனினும் டயரடி மண் போற்றும் தகுதி போதும் வீரத்தமிழக அரசியலுக்கு. காணல் நீர் பாய்ந்த கண்ணுக்கு தெரியாத புற்களை மானங்கெட்டு மேய போயிருக்கின்றன மயிர் நீர்ப்பின் உயிர் நீர்க்கும் கவரிமான்கள். மானங்கெட்டு மேய போயிருக்கின்றன மயிர் நீர்ப்பின் உயிர் நீர்க்கும் கவரிமான்கள்.
உண்மைதான் வந்து கடைசி அந்த வரிகள், மயிர் நீர்பின் உயிர்க்கும் உயிர் நீர்க்கும் கவரிமான்கள், நாங்கள் வந்து மானம் மிக்கவங்க, எங்களை வீரம் நிறைந்ததுன்னு வாய்க்கு வாய் எவ்வளவு சொன்னாலும் கடைசியில் ஓட்டுன்னு வரும்போதோ வந்து ஒரு சுயமரியாதைங்கிறது மானம் எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். முக்காவாசி மக்களிடையே ஓட்டுக்கு வந்து காசு வாங்கிறது ஆகட்டும், இல்லை அவங்களோட ஓட்டை விற்கிறது ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது காசற்று மற்ற பொருள்களுக்காக தங்களது ஓட்டை விற்கிறது ஆகட்டும், உண்மையான அரசியல் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் இவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேங்கிறது ஒரு 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 பிளாங்காக வந்து போயிட்டு, இல்லை அவங்க இந்த பொருள் கொடுக்குறாங்கன்ட்டு ஒரு 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 வேறு எந்த திங்கிங்குமே ஒரு வேறு எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் ஓட்டு போடுற மக்களுக்கு வந்து உண்மையாலுமே வந்து கவிஞர் கேட்கறது உண்மைதான், மானமும் சுயமரியாதையும் அவமானம் எதுவுமே நம்ம யோசிக்கிறது இல்லை, அடிமைத்தனத்தும் யோசிக்கிறது இல்லை. ஒரு 5 வருடத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கொஞ்சமாவது யோசித்து பார்த்துருந்தா அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ஓட்டுக்கள் வந்து நம்ம பதிவு செஞ்சுருக்கவே மாட்டோம். அடுத்த கவிதை வந்துட்டு, இப்போது வந்து நம்ம காடுகள் மறந்து காங்கிரீட் காடுகள்லாம் வந்து எங்கேயும் மாறிடுச்சு, இந்த தேசத்திற்கான கவிதை தான் நான் சொல்லுவேன், காங்கிரீட் காடுகளான மாறி போன தேசத்திற்கு. ஆயினும் அப்படிங்கிற கவிதை, முன்விருந்ததை போல காடில்லை, அடர்ந்த புதர்களில் அணில்கள் பருக நிழல் கரைந்த நீரில்லை, உயர் கிளைகளில் உட்கார்ந்து உலகம் காண முயலும் கிளியின் காலடியில் பழமேதும் இல்லை. முன்விருந்ததை போல காடில்லை, அடர்ந்த புதர்களில் அணில்கள் பருக நிழல் கரைந்த நீரில்லை, உயர் கிளைகளில் உட்கார்ந்து உலகம் முழுவதும் காண முயலும் கிளிகளின் காலடியில் பழமேதும் இல்லை. மூங்கில் செடிகளில் கூரிலைகள் அசையும் பச்சை கீற்றுக்கள் இல்லை, ஆயினும் காடு இருக்கின்றது காடெனும் பெயரில். மூங்கில் செடிகளின் கூரிலைகள் அசையும் பச்சை கீற்றுக்கள் இல்லை, ஆயினும் காடு இருக்கின்றது காடெனும் பெயரில். காடுங்கிற பெயரில் ஏதோ இருக்குது, ஆனால் வந்து உண்மையாலுமே அது காடுங்கிறதா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்கான விஷயங்கள் தான். ஒரு 4 மரங்கள் இருந்தால் அது வந்து காடுன்னு சொல்லிடுறாங்க, ஆனால் அது உண்மையாலுமே காடு கிடையாது, வெறும் மரங்களை சூழ்ந்த ஒரு பார்க்குன்னு கூட வச்சுக்கலாம். உண்மையான காற்றுக்கு அர்த்தம் வந்து ஒரு இயற்கை சூழ்நிலையும் அதற்கான விலங்குகளும் அங்கிருக்க ஒரு சிறு சிறு உயிரினங்களும் தான் வந்து உண்மையாலுமே அந்த காட்டோட சூழ்நிலைன்னு நான் சொல்லுவேன். அடுத்த கவிதை வந்துட்டு உழைப்பு, உலகத்திலேயே வந்து மறுக்க முடியாத வார்த்தைன்னா அது உழைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த உழைப்பால் தான் வந்து உலகத்தில் வந்து எவ்வளோ மாற்றமும் நம்ம அடைஞ்சிருக்கோம். அந்த ஆனால் வந்து அந்த உழைப்பு பார்த்தோம்னா துயரங்களில் துயரங்களோட கைகளில் மட்டும்தான் சிக்கி இருக்குது, ஒரு சிலர் கைகளில் மட்டும்தான் அந்த உழைப்பு இருக்குது, அனைவருக்கும் சமமாக இருக்குது அப்படிங்கிறது உழைப்பு சமமாக இருக்குன்னா இல்லவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த கவிதை வந்து உழைப்பின் நரம்பு, உழைப்பின் நரம்புகளில் திரள்கிறது குருதி, வேர்வை சுரப்பிகள் வற்றாத வடிகால்கள் ஆகின்றன. உழைப்பின் நரம்புகளில் திரள்கிறது குருதி, வேர்வை சுரப்பிகள் வற்றாத வடிகால்கள் ஆகின்றன. சம்மட்டி எடுத்து அடித்தும் கடப்பாறை கொண்டு நெம்பியும் புரள்கிறது வாழ்க்கை, தொண்டைக்குழி வரலும் வெயிலும் மூச்சுக்குழல் அடைக்கும் துர்நாற்றமும் உயிரின் நிழலென தொடர்கின்றன. சம்மட்டி எடுத்து அடித்தும் கடப்பாறை கொண்டு நெம்பியும் புரள்கிறது வாழ்க்கை, தொண்டைக்குழி வரலும் வெயிலும் மூச்சுக்குழல் அடைக்கும் துர்நாற்றமும் உயிரின் நிழலென தொடர்கின்றன. பசிமேயும் வயிறுகள் கட்டாந்தரைகள் காய்த்த உள்ளங்கைகளில் கோடை வெடிப்புகள், பசிமேயும் வயிறுகள் கட்டாந்தரைகள் காய்ந்த உள்ளங்கைகளில் கோடை வெடிப்புகள். செல்போன், சாட்டிலைட், ஐடி, இன்டர்நெட் 1000 வந்தால் என அப்படியே தான் கிடக்கின்றன உழைப்பவர் கைகளில் வறுமையும் துயரமும். செல்போன், சாட்டிலைட், ஐடி, இன்டர்நெட் 1000 வந்தால் என அப்படியே தான் கிடக்கின்றன உழைப்பவர் கைகளில் வறுமையும் துயரமும். அடுத்த கவிதை வந்து மௌனத்தின் கூர்மை, ஒரு இடத்துல வந்து நம்ம மௌனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான அந்த இடத்துல வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு சில சமயத்தில் வந்து மௌனம் வந்து ரொம்ப கூர்மையான ஆயுதமும் கூட. மௌனத்தின் கூர்மையை அறியாத உன் எத்தனைப்பு படப்படக்கும் ஒரு பட்டத்தை போன்றது, காற்றின் கைகள் கிழிக்கலாம் அதை, வெவ்வேறாய் காய்ந்த குழங்களில் ஒன்றாய் குவிகிறது சூரிய ஒளி. மௌனத்தின் கூர்மையை அறியாத உன் எத்தனைப்பு படப்படக்கும் ஒரு பட்டத்தை போன்றது, காற்றின் கைகள் கிழிக்கலாம் அதை, வெவ்வேறாய் காய்ந்த குழங்களில் ஒன்றாய் குவிகிறது சூரிய ஒளி. இரவின் குளிரை ஒப்படைத்துவிட்டு செல்கிறேன், என் கவிதைக்கான எழுத்துக்களை நட்சத்திரங்களில் இருந்து பெறுகிறாயினே, இருப்பினும்
சந்திப்பிழைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள் வாசகர்கள். இத்தனை வடிவங்களில் திசை மாறுகிறது வாழ்க்கை. நீ கொண்டு வந்த தண்ணீரை போலவே உனக்கு தெரியாத எனக்கும் எனக்கு தெரியாத உனக்கும் என்ன இருக்கிறது இடையில் இந்த இடைவெளியை தவிர? கிளாடிக்கு சொல்வதற்கு முன் ஒருமுறை சொல்லி பார்த்து கொண்டேன். அதிக உயரமில்லாத இந்த மலைக்குன்றின் பெயரையும் என் அன்பினையும். என் கவிதைக்கான எழுத்துக்களை நட்சத்திரங்களிலிருந்து பெறுகிறாய் நீ. இருப்பினும் சந்திப்பிழைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள் வாசகர்கள். எத்தனை வடிவங்களில் திசை மாறுகிறது வாழ்க்கை. நீ கொண்டு வந்த தண்ணீரை போலவே உனக்கு தெரியாத எனக்கும் எனக்கு தெரியாத உனக்கும் என்ன இருக்கிறது இடையில் இந்த இடைவெளியை தவிர? கிளாடிக்கு சொல்வதற்கு முன் ஒருமுறை சொல்லி பார்த்து கொண்டேன். அதிக உயரமில்லாத இந்த மலைக்குன்றின் பெயரையும் என் அன்பினையும். இந்த கவிதையில் வந்து கவிஞர் இருவேறு விஷயங்களை வந்து ஒன்றா சேர்த்து எழுதியிருக்காருன்னு கூட நான் சொல்லுவேன். என்னோடய அன்பையும் சரி, ஒரு உயரத்திலிருந்து வர்ற ஒரு அமைதியான ஒரு அருவியை கூட வந்துட்டு உனக்கான கவிதை எழுத்துக்களை வந்து நீ அருவி நிலவு நீ நட்சத்திரங்கள்கிட்ட இருந்து பெறுற, என்னோடய கவிதைக்கானது வந்து நான் மௌனத்துக்கிட்ட இருந்து பெறுறேன். இரவின் குளிரை வந்து உங்ககிட்ட உப்படிச்சுட்டு வந்து செல்கிறாங்க. எல்லா எந்த திசைகளில் மாறினாலும் என்னோடய கவிதைகளும் திசை மாறி போகுது அப்படின்னு ஒப்பிட்டு எழுதியிருக்காரு. இந்த இன்னைக்கு வந்து கவிஞர் யாழநாதியோட கவிதைகளை நான் வாசிக்கும் போது ஒரு எல்லாத்தையும் தாண்டி ஒரு உள்ளூர வழியே வந்து எனக்கு நான் உணர்ந்தேன். அது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன தவறுகள் நம்ம இதுவரைக்கும் செய்து கொண்டு இருந்தோம், என்ன மாதிரி அடித்தட்டிலையும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களுக்கான வாழ்க்கையும் இருக்குது, அவர்களும் மக்கள் தான் அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்தேன். இதுவரை வந்து என்னோடய கவிதை இரவில் வந்து கவிதைகள் கேட்டுட்டு இருந்த அனைத்து வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளைக்கு வேறொரு கவிஞரோட கவிதைகளோடு உங்களை சந்திக்கிறோம்.